வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு காலிஃப்ளவர் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் ஒன்று, வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன். இந்த காலிஃப்ளவர் கறியை மசால் தோசையில் எப்படி உருளைக்கிழங்கு வைக்கிறோமோ அதே மாதிரி இதையும் வச்சு காலிஃப்ளவர் மசால் தோசையாகவும் பண்ணலாம், ஃபுல்காவோடையும் சர்வ் பண்ணலாம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் 2 கப் தண்ணியை நல்லா மளமளன்னு கொதிக்க வச்சுட்டு அது கொஞ்சம் அந்த இது அடங்கின உடனே காலிஃப்ளவரில் ஊற்றிட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். அதில் உள்ள புழு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்த்து வெளியில் வந்துடும். அப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெயை காய வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம் போட்டு தாளிக்கணும். அது வெடித்து வந்த உடனே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் உப்பு, சாம்பார் பொடி அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மிளகாப்பொடியெலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடணும். கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். அப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு மூடியால் அந்த வாணலியை மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடணும். இடைய நடுவில் நடுவில் திறந்து கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ காலிஃப்ளவர் கறி ரெடி. இதை வந்து சாதத்தோடையும் சர்வ் பண்ணலாம். இதை வந்து சப்பாத்தி, ஃபுல்கா, பூரி எது கூட வேணாலும் இதை வந்து சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.